फ्रेंड्स वेलकम टू दबासा किचन நம்ம கிச்சன்ல இன்னைக்கு மெதுவடையும் கெட்டி சட்னியும் பண்ணப் போறோம் வாங்க போய் பாப்போம் மெதுவடைக்கு வந்து நான் 200 கிராம் உளுந்து வந்து ஊற வச்சிருக்கேன் 1 மணி நேரம் ஊறுனா போதும் ரொம்ப ஊற தேவையில்லை இப்ப மிக்ஸில அரைச்சுக்கலாம் இப்ப மிக்ஸில போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைங்க அதே மாதிரி ஊடால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தொடிச்சு அரைங்க மிக்ஸி ஓடாம ஸ்டக் ஆச்சுனா கொஞ்சம் தண்ணி தொளிச்சு அரைங்க அதே மாதிரி மாவு வந்து கையில ஒட்டாம இருக்கணும் நல்லா பொங்கி வரணும் இப்போ அரைச்சுக்கறோம் பாருங்க இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கு பாருங்க நல்லா இப்படி தொட்டு பாருங்க தண்ணியை தொட்டு இந்த பாருங்க ஒட்டல பாருங்க இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிருச்சு நம்ம கிரைண்டர்ல அரைக்கிறத விட மிக்ஸிலேயும் அழகா கிரைண்டர் மாதிரியே அரைச்சு கொடுத்துறோம் இப்போ மாவு ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிறோம் இன்ன கொஞ்சம் உலந்திருக்கு அதையும் இதே மாதிரியே அரைச்சுக்குறோம் பாருங்க மாவு எவ்வளவு பொந்துனு நல்லா அரைச்சிருக்கு பாருங்க மிக்ஸிலேயே நல்லா அரைபட்டிருக்கு பாருங்க இந்த கையில ஒட்டல பாருங்க நல்லா அரைபட்டிருக்கு பாருங்க நல்லா தண்ணியை தொட்டு நீங்க தொட்டு பாருங்க கையில ஒட்டாது இப்போ இதோட இதுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்துக்குறோம் வடை மொறுமொறுன்னு இருக்கறதுக்காண்டி 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்திருக்கேன் கருவேப்பில பொடிசா நறுக்கிருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்னு ரவுண்ட் வாக்குல கீறி வச்சிருக்கேன் 1 ஸ்பூன் மிளகு 1 துண்டு இஞ்சி இதோட சேர்த்துக்குறோம் பெரிய வெங்காயத்துல ஒன்னு எடுத்து சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் அதை அதோட மாவோட சேர்த்துக்கிறேன் இப்போ வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குறோம் ना इंदे स्पून ला ओरु स्पून पोट्टर के इप्पे एल्लातीन सेत्त कालेकी उट्टुकुरुवा निंगे वंदे वाड़ेकी वंदे स्पून आला कालेकी उट्टालन चेरी कैया आला कालेकी उट्टालन चेरी अलुत्ती कालेकी उड़ामा इप्पड़ी मेदुवा कालेकी उड़ुंगा आपदा वड़ा वंदे नल्ला बोंदु बोंदुनु वरुं பாருங்க நல்லா பிணைஞ்சாச்சு அழுத்தி ரொம்ப பிணையவேனா பாருங்க பொந்து பொந்துன்னு இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு பிணைஞ்சா போதும் இப்போ வந்து வடைக்கு வந்து எண்ணெய் காயுது இந்த சமயத்துல நம்ம கெட்டி சட்னியை அரைச்சுக்குறோம் கெட்டி சட்னிக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து 1 ஸ்பூன் வந்து பொரிகல்ல எடுத்துக்கேன் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு நீங்க உங்களுக்கு காரம் எவ்வளவுக்கு வேணுமோ அவ்வளவுக்கு எடுத்துக்கங்க 1 துண்டு இஞ்சி 2 பூண்டு நான் வந்து நடக்கடலை வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கேன் தேங்காய் ஒரு மூடி திரி வச்சிருக்கேன் இப்போ இதோட சேர்த்துக்குறோம் மிக்ஸில சேர்த்துக்குறோம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குறோம் இப்போ சட்னியை அரைச்சுக்குறோம் சட்னி அரைச்சாச்சு இந்த பாருங்க நெய்ஸ் அரைச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்துல மாத்திக்குறோம் இப்போ சட்னி ஒரு பாத்திரத்துல மாத்தியாச்சு இத வந்து லாஸ்டா தாளிச்சுக்குறோம் இப்போ வடை போட்டுக்குறோம் இப்போ வடை போடுறதுக்காண்டி ஒரு பாத்திரத்துல நான் தண்ணி வச்சிருக்கேன் ஏனா நம்ம கையை வந்து மாவுல வச்சோம்னா மாவு ஒட்டிக்குறோம் இது உலந்த மாவு தானே அதனால கையில ஒட்டிக்குறோம் அதனால தண்ணியில இப்படி நனைச்சிட்டு இப்படி எடுத்தோம்னா ஒட்டாது இந்த பாருங்க இப்படி நடுவால ஓட்ட போட்டுக்கிட்டு இப்படி போட்றணும் இப்படியே எல்லா வடையும் போடுவோம் இதே மாதிரி திரும்பவும் கையில தண்ணிய நனைச்சிக்கிட்டு மாவு வந்து ஓரம் பார்த்து எடுங்க இல்லாட்டி எல்லா இடமும் தண்ணியா போயிடும் இப்படி உருட்டிக்கிட்டு இந்த பாருங்க நடுவுல வந்து இப்படி ஓட்ட போட்டுக்கிட்டு இப்படி போட்டுருவோம் உங்களுக்கு என்ன சைஸ் வடை வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க சுட்டுக்கோங்க பெருசா வேணுமா பெருசா போட்டுக்கோங்க சின்னதா வேணுமா சின்னதா போட்டுக்கங்க இப்படி ஓட்ட போட்டு இப்படி எல்லாத்தையும் சுட்டுக்குறோம் இப்போ திருப்பி விட்டுக்குறோம் பாருங்க நல்லா பொன்னிறமா நல்லா வந்திருக்கு பாருங்க இப்படி பைய பார்த்து கீழ புடிச்சிருந்தாலும் பைய பார்த்து திருப்பி விட்டுக்கங்க பாருங்க நல்லா வெந்திருச்சு கலரும் மாறி வந்திருச்சு பாருங்க இப்போ இந்த சமயத்துல எடுத்துக்குறோம் இப்படியே எல்லா வடையும் போட்டு எடுத்துக்குறோம் இப்போ சட்னி தாளிக்க எண்ணெய் காயுது கடுகு உளுந்து பருப்பு ஒரு அரை ஸ்பூன்
இப்போ கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சிருச்சு இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு சிட்டிகை பெருங்காயம் வாசத்துக்கு இப்போ சட்டினியில் சேர்த்துக்கிறோம் இப்போ சட்டினி ரெடி நம்ம வந்து வடை வந்து ஹை ஃப்ளேம்ல வைக்க வேணாம் ஏன்னா வடை வேகணும்ல உள்ள என்ன மாவு அதனால மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வேக வச்சுக்குவோம் வடை வெந்திருச்சு இப்போ எடுத்துக்குவோம் நான் சொன்ன மெத்தட்ல நீங்க செய்யுங்க பாருங்க எண்ணெயோட குடிக்கல எண்ணெய் எத்தனையோட இதாகல அழகா வந்திருக்கு பாருங்க ना सुन मेतडे मेद से ना मोर मोर क्रिस्पिया वन इेड़ कटी चटनी रेडी से पाटेटे एपी कमेंट पिछड़ी लाइक पड़ूंग नम्बर चेनल सब्सक्राइब पड़ी नंरी।